பேசி நம்ம வாழ்க்கையில தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் மஷாலா நல்ல ஒரு கேள்வி இது நான் தலைப்புலையை நான் சொல்ல நினைத்தும் இருந்தேன் நேரம் போதா சொல்லிட்டேன் இதில் கொஞ்சம் நான் நேரம் எடுத்தா எல்லாரும் நினைச்சுக்கங்க என்னன்னு சொன்னால் நீங்க பார்க்கலாம் என்னதான் இருந்துட்டாலும் மனிதன் இரண்டு இடங்களில் தொலைஞ்சு போயிடுவான் ரெண்டு இடங்களில் ஒன்று மிக சந்தோஷமான இடம் வந்து என்னே அவன் அந்த சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குப் பிறகு அந்த சந்தோஷத்தை நேரத்தில் என்ன செஞ்சேன்னு நினைச்சு பார்த்தா வைங்களே சே இப்படி செஞ்சேன்னா அப்படின்னு நினைப்பான் அடுத்தது துன்பம் உச்சகட்டமான துன்பம் அவனுக்கு ஒரு சந்தோஷமும் என்ன என்ன செய்யாது இருக்காது எதை பார்த்தாலும் அவனுக்கு வெறுப்பாக இருக்கும் இந்த ரெண்டு நேரத்திலையும் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆன்மா இருப்பதை உணர்வான் எதை உணர்வா எனக்குள்ள ஒரு ஒரு என்னமோ ஒரு ஒரு தேடல் ஒன்று இருப்பதை அவன் என்ன செய்வான் உணர்வா அந்த தான் அவன் உள்ளம் எதையாவது ஒன்றை தேடும் யாரை தேடும் இதை புரிஞ்சு அவன் யார் இருப்பான் இப்போ உள்ள சிச்சுவேஷன் இருக்குதே இந்த கண்டிஷனை புரிஞ்சு கொள்ளவன் யார் இருப்பான் அப்படின்னு தேடு மனைவி சரி வர மாட்டான் யார் யோசிச்சாலும் அவனுக்கு என்னப்படும் இவன் நான் இப்போ தேடக்கூடிய இந்த அந்த ஆழ்மன குழப்பத்தை மனிதன்ட வாழ்க்கையிலேயே வந்திருக்கும் வரலையா வந்திருக்கும் ஏன் இங்க வரலையா எவ்வளவு வசதி படைச்சவராக இருக்கலாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கலாம் இந்த ஒரு குழப்பம் ஒரு மனிதன் லைஃப்ல வரும் வந்தால் அவனுக்கு வந்து ஆறுதலாக எது விளங்கும் தெரியுமா யார் முன்னால விளங்க மாட்டார் எவன் காது கொடுத்து கேட்பானோ கரிசனையோட கேட்பானோ அவனை மட்டும்தான் அவனுக்கு என்ன விளங்கும் இவன்ட்டு ஒரு ஆறுதல் என்ன செய்யலாம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த விரக்தி இருக்குது இது யாருக்கு நல்லா புரியும் தெரியுமா கையொட்டு ஒருத்தன் இந்த வாழ்க்கையில சட்டம் நியாயம் எதுவும் இல்லாமல் வாழ்ந்திருப்பானே அவனுக்கு நல்லா புரியும் இன்றைக்கு அதனால தான் இந்த வெஸ்ட் வேர்ல்ட் இருக்க மேற்கத்திய உலகம் என்று சொல்லப்படக்கூடிய உலகம் இன்றைக்கு நம்ம இந்தியா இலங்கை பாகிஸ்தான் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஏதாவது கீழத்தே நாடுகள் அது கிழக்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் மதத்துடைய செல்வாக்கு இருக்குது சரியா அதில் குறைபாடுகள் மதங்களில் இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லுது நீ முறப்படி வாழணும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அதில் இருக்குது இந்த மேற்கத்தைய உலகம் இருக்குது அவன் கிறிஸ்தவனாக இருப்பான் ஆனால் கிறிஸ்தவத்தை நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யாது இருக்காது பேட்டியில் பப்ளிக்காக அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் சரியா இந்த மாதிரியான போக்கு அந்த உலகத்தில் இருக்குது அதனால் அங்கே எந்த சட்டமும் இல்லை எதில் அவன் செய்ய நினைக்கிறதுக்கு நினைத்த மாதிரி பெரும்பாலும் குழந்தை இருக்கும் திருமணம் முடிச்சிக்க மாட்டான் நம்ம நாட்டில் அப்படி செஞ்சால் என்ன இருக்கும் அவன் இருக்க மாட்டான் அங்கே என்ன குழந்தை இருக்கும் திருமணம் முடிச்சுக்க மாட்டேன் சிம்பிளாக சொல்லுவோம் அதை நாங்கள் அடுத்த வருஷம் மேரேஜ் வச்சுக்கிறோம் அப்போ புள்ள அது மேற்கனம் வேறு செஞ்சுட்டு கிடச்சிட்டு சிம்பிளாக பேட்டி காணக்கூடியவங்க இருக்கிறாங்க நல்ல மக்கள் இருக்கிறாங்க மறுக்கல்ல ஆனால் இந்த விகிதாசாரம் அதிகம் இந்த விகிதாசாரம் அதிகம் இப்படி போனவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நீங்கள் சிகரெட்டில் ஒப்பிட்டீங்கன்னா அவன் உச்சகட்டமாக குடிச்சிருப்பான் சாராயத்தில் எடுத்தீங்கன்னா அவனுக்கு அதுக்காக ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க மாட்டான்ன்றதான் வர அளவுக்கு என்ன செஞ்சிருப்பான் குடிச்சிருப்பான் கையை விட்டு ஒழுக்கம் கட்ட வாழ்க்கையை எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் எல்லா ரூட்டையும் அவன் என்ன செஞ்சிருப்பான் அந்த விஷயத்தை தாண்டி இருப்பான் இப்போ அவனுக்கு முன்னால் என்ன இருக்குது தெரியுமா இதுக்கப்புறம் உலகத்தில் என்ன இருக்குது நான் அனுபவிக்க என்ன இருக்குது அப்படி என்கின்ற ஒரு இடத்துக்கு வருவோம் அந்த டைமில் எய்ட்ஸ் வந்துடும் அனுபவிக்க எதுவும் இல்லையே அது மாதிரி எய்ட்ஸ் வரக்கூடிய நிலைமை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல இருந்தா மனிதன்ட்ட உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு வெறுமை வரும் வந்தே ஆகும் அந்த வெறுமை வந்ததுன்னு வைங்க உலகத்தில் நீங்க எதையெல்லாம் உலகத்தில் சந்தோஷம் கண் முன்னால நினச்சிங்களோ எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது நீங்கள் இதை இந்த வெறுமை வரமுந்தையே உணரமாக இருந்தால் உணரணுமாக உணர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நோயாளியாகி ஹாஸ்பிட்டலில் தங்குறீங்கன்னு வைங்க சில சில சோகமான நிகழ்வுகள் உதாரணங்களை சொல்கிறீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தங்குறீங்கன்னு வைங்க உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற தற்காலிகமான நோய் ஊரே வந்து திரளும் எங்க ஹாஸ்பிட்டலில் ஒன்று வந்தால் தான் சொந்தங்களே வழங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நிரந்தர நோயாளி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க ரெண்டு மாதம் வருவாங்க மூன்றாம் மாதம் இன்றைக்கு யார் வாரண்டு வீட்டில் சண்டை நடக்கும் நான் போகல நான் ரெண்டு மாசமா போயிட்டேன்னு ஒத்தன் சொல்லுவான் யாருமே வர மாட்டான் ஆனால் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அந்த நிமிடத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறத தவிர வேற எதுவும் என்ன செய்யாது இருக்காது எதுவுமே இருக்காது விரக்தியோட உச்சகட்டமாக இருக்கும் வாழ்க்கையோட இடம் அங்கே தான் விளங்கும் வாழ்க்கையுடைய இடம் அங்கே தான் உங்களுக்கு ஒரு தேவை விளங்கும் வேண்டாம் இப்போ சென்னையுடைய வெள்ளம் சென்னையுடைய வெள்ள தேடுங்க ஒவ்வொரு பணக்கானட்டே எது உனக்கு நிம்மதின்னு கேளுங்க உனக்கு எது நிம்மதி என்று கேளுங்க புரிஞ்சு அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையுடைய உண்மை இந்த தன்மை என்ன செய்வான் புரிவான் ஆனால் சந்தோஷங்களை எங்களுக்கு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இது புரியாது சந்தோஷங்களை எங்களுக்கு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இது புரியாது இப்போ நம்ம சந்தோஷம் இப்போ எங்களுக்கு என்ன செய்ய அடுத்த சந்தோஷம் என்ன அடுத்த சந்தோஷம் என்ன அடுத்த சந்தோஷம் என்ன விளங்கு ஆனால் திடீர்னு நாலு இடத்துல குண்டு எடுத்து வெடிச்சு நம்ம பக்கத்தில் உள்ளலாம் வெடிச்சுன்னு வைங்களேன் பெரிய சம்பாத்தி அளமானம் நம்ம நாட்டுக்கு போய் சேர்றதா நம்மளோட முதல் இலட்சியமாக மாறிடும் ஏன் உசுறு விளங்கிட்டா வருமா இல்லையா வரும் இந்த இடத்துல நான் எது வரேன் தெரியுமா உலகத்தில் எவ்வளோ பெரிய உச்சகட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய இடம் அது யூசுஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே இஸ்லாத்துக்கு வந்தார் மிகப்பெரிய பொப்பிசை பாடகர் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உலகத்தில் எனக்கு பாவம் அண்டு எதை நான் விட்டு வைக்கல எல்லாமே நான் என்ன செஞ்சுக்கிறேன் அனுபவிச்சுக்கிறேன் எல்லாமே நான் அனுபவித்திருக்கிறேன் அந்த இடத்த இதுக்காங்கல என்ன என்று நான் யோசித்த நேரத்தை எதிர்காப்பால் என்ன என்று யோசித்த நேரத்தில் கிடைத்த ஒன்றுதான் எனக்கு என்ன இஸ்லாம்

ஒரு மிகப்பெரிய தீர்வை இஸ்லாமியில் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால் நீங்க இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டால் நிறைய குர்வான் வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தையே பேசும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை மட்டுமே அது பேசும் குர்வான் இந்த உலக வாழ்க்கைக்கு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுது நீங்க வேற எங்கேயும் காண மாட்டீங்க என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை என்பது வெறும் விளையாட்டு தான் வெறும் விளையாட்டு தான் ஆனால் விளையாடுற நேரத்தில் எல்லாரும் சீரியஸாக தான் விளையாடுவாங்க அப்படித்தானே நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டில் போய் மெச் பார்க்குறீங்க இன்டர்நேஷனல் மெஸ் அதுக்கு பேர் என்ன விளையாட்டு ஆனால் விளையாடக்குள்ள எப்படி விளையாடுறா பெரி சீரியஸ் எல்லாம் முடிஞ்ச பிறவு கையை குலுக்கிட்டு போகிறான் இதுதான் உலக வாழ்க்கை என்ன சீரியஸாக நம்ம வாழ்கிறதுக்காக வேண்டி இது விளையாட்டு விளையாட்டாலேன்னு அர்த்தம் இல்லை உலகம் என்பது விளையாட்டு தான் ஒரு வார்த்தை குரோன் இன்னொன்று சொல்லுது உங்கள் மனைவிமார்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் உண்டு உங்கள் மனைவிமார்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் உண்டு இரண்டு உங்கள் பெற்றோர்களா உங்கள் பிள்ளைகளா யார் உங்களுக்கு பயனளிப்பார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இது குர்வானுடைய நம்ம சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல நினைப்போம் ஆனால் நீங்கள் ஒரு கவலையோடு போய் இந்த குரானை திறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களோட உள்ளத்தை கடந்து தான் குரான் போகும் சும்மா எங்கேயோ நீங்கள் ஒரு கவலையில் இருப்பீங்க குர்வான் எதையோ பேசிக்கிட்டு இருக்காது நீங்கள் குரானை திறக்குறீங்க கவலையில் போய் குரானை திறக்குறீங்க திறந்த உடனே குர்வான் இப்படி பேசிட்டு வைங்களேன் எப்படி நீங்கள் திருமணம் முடிக்கிற நேரத்தில் முதலாவது தான் சட்டம் ரெண்டாவது தான் சட்டம் மூணாவது தான் சட்டம் இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு சப்ஜெக்ட் சரி வராது அப்படி தான் நினைப்பீங்க இது சட்டத்தை மட்டும் பேசுதண்டி ஆனால் நீங்கள் குரான திறங்க ஓதுங்க ஓதுகிற நேரத்தில் ஒரு வார்த்தை வரும் அதாவது குரான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே உள்ள மக்களை இறைவன் இந்த உலகத்திலே உள்ளவர்களை நஷ்டங்களை கொண்டு உயிரிழப்புகளை கொண்டு விவசாய நஷ்டங்களை கொண்டு இன்னும் உள்ள பல அச்சத்தை கொண்டு உங்களை சோதிப்பான் யாரெல்லாம் பொறுமையோடு வாழுகிறார்களோ யாரெல்லாம் பொறுமையோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலாம் சில மார்க்கெட்ல சில சந்தைகளில் கிறிஸ்தவர்களால் எழுத போடப்பட்டிருக்கும் அது ஒரே ஒரு வசனம் தான் சிம்பிள் வசனம் கஷ்டப்பட்டு சுமக்க உங்களை இயேசு ஜபிக்கிறார் எழுதப்பட்டிருக்கும் ஒரே ஒரு வசனம் நமக்கு அது பிரச்சனை இல்லையே நம்ம கார்ல போயிட்டு இருப்போம் ஏசி கார்ல போயிட்டு இருப்போம் என்னது இதை எழுதிப்பான் நம்ம நினச்சிட்டு போவோம் ஆனால் யாருக்கு அது படும் இழுத்துட்டு அவன் அதை பார்ப்பான் உள்ளம் என்ன செஞ்சிடும் அப்படியே குளிர்ந்துடும் உள்ளம் அப்படியே குளிர்ந்துடும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எங்களுக்கு ஆறுதலாக பேசக்கூடிய வசனங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அல்ல நீங்க அல் குரானை திறப்பீர்களாக இருந்தால் தூதருடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஆறுதல் முகமது சல்லாஹ் சொல்கிறோமே அவர் பிறக்கும் பொழுது அவர் அனாதை பிறக்கும் பொழுது அவர் அனாதை வாழ்க்கையிலேயே அவருடைய மனைவி மரணித்தார் அவருக்கு குழந்தைகள் எல்லா ஆண் குழந்தைகளும் வாழ்ந்த நேரத்தில் ஆறு ஆண் ஆறு குழந்தைகள் அவருடைய கண் முன்னாலே இறந்து போனன ஊரை இட்ட அவர் விரட்டப்பட்ட அகதி அவர் ஒரு அகதி நீங்கள் எல்லா விதமான முன்மாதிரி அவருடைய அவரோட வாழ்க்கையில் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் எனவே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் சொல்ல அவர் கேட்ட கேள்வி என்னென்னா நம்ம பதறிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மனம் சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எவர்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது நீங்கள் பேசி பாருங்கள் நீங்கள் உச்சகட்ட சோகத்தோட பேத்து பெரும் கவலையில் வந்திருக்கிறேன் என்ன கவலை சொல்ல முடியாது என்ற வேதனை இருந்தான் அவனுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் முன்னால் உள்ளவனுக்கு அவன் என்ன பார்ப்பான் தெரியுமா என்ன கவலைன்னு சொல்லி ஒரு கவலையை உண்மையிலே மனசோட விரக்தியோட சொல்லுவீங்க அந்த நேரத்தில் அவர் திருப்பி என்ன சொல்லுவார் தெரியுமா இது என்ன பெரிய கவலை நான் பட்டம் ஒரு கவலை பாருங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா இதுதான் கடைசி இருக்கணும் இவர்ட்ட வாரது நடக்கு தெரிக்கிறேன் இல்லையா இவர்தான் கடைசியாக இருக்கணும் இதுக்கு பின்னால் இந்த மாதிரி மனித ஜெம் இந்த மாதிரியான ஜெம்மங்கள்ட்ட செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஏன் நினைக்கிறீங்க உங்களோட உள்ளத்துக்கு தேவையானது என்ன செய்யலை கிடைக்கல தனியை நீங்க அழுகிறதா உங்களுக்கு மனசு சொல்லும் இந்த மாதிரி நேரங்கள்ல உண்மையிலே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிந்தவன் யார் தெரியுமா உங்களே படைச்சவன் மட்டும்தான் உங்களை எவன் படைச்சானோ அவன் மட்டும்தான் உங்களால் ஆறுதல் சொல்ல முடியும் காரணம் உங்களோட உள்ளங்கள்ல ஓடக்கூடிய அந்த அசைவுகளை புரிந்தவன் யாரு அவன் தான் உங்களோட கவலைகளை புரிந்தவன் அவன் தான் நீங்க குர்வான் அவனுக்கு உங்களுக்கு உள்ள தொடர்பு அவன் பேசக்கூடிய செய்தி ஆறாயிரத்து சட்சம் வசனங்கள் இதில் இருக்குது அவன் பேசக்கூடிய செய்தி நீங்கள் நினைக்க வேண்டாம் இது வெறும் கொள்கையை மட்டும் பேசுகிறது இல்லை இது வெறும் கொள்கையை மட்டும் பேசலை நீங்கள் ஓதுகிற நேரத்தில் உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு பகுதியும் அதை டச் பண்ணும் ஒவ்வொரு பகுதியும் டச் பண்ணும் நீங்கள் அது உங்கள் நேரடியாக உங்களிடத்தில் பேசுவது போல இருக்கும் நேரடியாக உங்களோடு பேசுவது போல இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நடத்த கேள்விக்குவார் தூதரோடு ஒருவர் ஒரு வளமையாக தொழுது கொண்டிருப்பார் தூதரோட வளமையாக தொழுதார் அவரை காணலை அவரை பள்ளிவாசலில் அவரை காணலை பள்ளிவாசலில் உடனே தூதர் விசாரிக்கிறார் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு அவர் வளமையாக ஒரு குழந்தையோடு வருவார் ஒரு குழந்தையோடு வருவார் அந்த குழந்தையோட ஒரு மிச்சம் இறக்கமாக இருப்பார் அப்போ சொல்கிறாங்க அவரோட குழந்தை இறந்துட்டார் அதில் விச்சம் கவலையில் என்ன செய்கிறார் இருக்கிறார் அதனால் அவருக்கு வீட்டில் தான் துடுறாரு பள்ளிக்கு வரலை என்ன மாதிரி சொல்கிறாங்க உடனே தூதர் என்ன செய்கிறாரு குழந்தை இருந்தாலும் பள்ளிக்கு வரதானே முதல் முக்கியம் அப்படி பேசலை அப்படி பேசுனா என்ன செய்யும் அது வாழ்க்கையில் உடனே என்ன செய்கிறார் தோழர்களோடு அந்த வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் இப்போ உலகத்தில் மேக்ஸிமம் மனிதனுக்கு என்ன சொல்லலாம் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் ஏன் கவலைப்படுறீங்க குழந்தை தான் இறந்து போகுது இப்படி சொன்னாலும் அது ஆறுதல் இல்லை ஆறுதல் அது ஆறுதல் இல்லை எல்லாரும் குழந்தை இறந்து போகுது ஏன் குழந்தை இறந்தா தான் எனக்குள்ள கவலை அதான் முதல் இருக்கும் தூதர் என்ன சொன்னார் என்றால் இதுதான் மிக முக்கியமான இடம் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் உங்கள் குழந்தை மரணித்து அவருக்கு ஒரு நல்ல செய்தி அந்த மரணத்தின் மூலம் திருப்பி கொண்டு கொடுக்க முடியாது உண்மையான ஒரு நல்ல செய்தியை சொல்றார் நீங்கள் மரணித்து நாளை நீங்கள் எழுப்பப்படுகின்ற ஒரு நாளில் நீங்கள் உயிர் தெழுப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கை மறுமை உயிர் தெழுப்பப்படுகின்ற நாளில் உங்களுக்கு முன்னால் சொர்க்க வாசலில் உங்கள் குழந்தை இருந்து வரவேற்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்படின்னு கேட்டான் கேட்ட உடனே அந்த சகோதர அந்த தோழர் உள்ளத்தில் என்ன செஞ்சது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி வந்தது பெரிய ஒரு மறுமலர்ச்சி வந்தது அது அவருக்கு பெரிய ஒரு ஆறுதல் என்ன செஞ்சது கொடுத்தது நான் என்ன கேட்குறேன்னா இதை விட்டுட்டு நீ என்ன பெரிய ஆறுதல் சொல்லலாம் குழந்தைக்கு அது விடுங்க விடுங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக பொறுமையாக இருக்கிறேன் எனக்கும் விளங்குது ஆனால் என்ன செய்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லலாம் அவருக்கு ஒரு சுபசோபனை என்ன செய்தி உங்களுக்கு சொல்லலாம் இஸ்லாம் சொல்லுகிறது யார் குழந்தையை இழக்கிறாரோ யாரு ஒரு குழந்தையை இழக்கிறாரோ நாளை மறுமையில் இறந்த 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 ஒரு குழந்தை மரணிச்சுட்டு பழி கொடுக்கறதல்ல மரணிச்சுட்டு மரணித்து விட்டால் நாளை மறுமையில் அவருடைய தண்டனைக்கும் அவருக்கும் இடையில் அது ஒரு தடையாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி என்று சொல்லி அல்ல அவருடைய தூதரனை செய்யலாம் சொல் இப்படி வாழ்க்கையில நீங்க இழக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு ஆறுதல் இருக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும் என்ன சமுதாயத்தில் அநியாயத்தை நீங்க பாக்குறீங்க உங்களோட மனது வெகுண்டெழுது எழுது சமுதாய அணி எனக்கு நடந்த அநியாயம் இல்ல சமுதாய அணி நினைக்கிறீங்க ஒரு ஆணை உங்களுக்கு ஆறுதல் என்ன செய்யும் அதுல சொல்லும் வழிகாட்டல் சொல்லும் எனவே ஆன்மாவுக்கான தீனி ஆன்மாவுக்கான உரம் ஆன்மாவுக்கான அந்த நிம்மதி இந்த குரான் என்ன செய்கிறதுக்கு குரான் அதை சவாலாக சொல்லலாம் அபி திக்ரி இல்லாஹி தத்ம இன்னல் குழு இந்த இறை ஞாபகத்தின் மூலம் தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று குரானும் என்ன செய்ய சொல்லுது பொய்யான ஆறுதல் அல்ல உண்மையான ஆறுதல் ஒரு மனிதன் வழங்குவதை விட சிறந்த ஆறுதல் இந்த குரானில் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு முறை வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து இதை என்ன செய்யுங்க தமிழால படிச்சு பாருங்க உங்களோட உள்ளத்தை இதை என்ன செய்யும் தொடும் என்ற செய்தி அந்த சகோதரருக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லிக்கொள்கிறேன்